சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே தீவிரமா பிராக்டிஸ் செஷன்ல கலந்துகிட்டு வராங்க. அந்த வரிசையில நேத்திக்கும் பிராக்டிஸ் செஷன் நடந்தது. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே ஃபேன்ஸ் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. பிராக்டிஸ் செஷன் பாத்தீங்கன்னா டெய்லி சாயந்தரம் 6:30 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாண்ட் நம்பர் 456. இந்த ஸ்டாண்ட் நம்பருக்கு போயிட்டு நம்ம ஃப்ரீயாவே அவங்களுடைய பிராக்டிஸ் செஷனை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் செஷனை கவர் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நியூஸ்கிளிட்ஸில் இருந்து போயிருக்கோம். ஸோ நேத்துக்கு ப்ராக்டிஸ் செஷனில் என்னெல்லாம் நடந்தது, என்ன மாதிரி ஹைலைட்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாமா? நேற்று ப்ராக்டிஸ் செஷனை பார்க்க வந்த ஃபேன்ஸுக்கு நம்ம பிராவோ இருக்காருல, அவரோட கையாலேயே டிஷர்ட்லாம் கொடுக்குறாருங்க. அத்தனை ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா தலைவா எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸை நோக்கி நம்ம பிராவோ சூப்பரா ஒரு டான்ஸும் ஆடுறாரு. பண்றதுக்காக அப்படியே கிரவுண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது எல்லா ஃபேன்ஸும் தல தோனி அப்படின்னு கத்துனாங்க. அவரை பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க. யாருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் நம்ம தோனிக்கும் பிராவோக்கும் ஒரு மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம தோனிக்கு எப்போவுமே நம்ம பிராவோ தான் பவுலிங் போடுறாரு. நேத்திக்கு இந்த ப்ராக்டிஸ் செஷனில் பிராவோ பவுலிங் போடும்போது நம்ம தோனி விடாமல் நான்ஸ்டாப்பாக சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் கோச் ரொம்ப தீவிரமா நம்மளுடைய சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு கேட்ச் பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நேத்திக்கு ப்ராக்டிஸ் செஷனில் இந்த மாதிரி ஹைலைட்டான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. டெய்லி நம்ம சிஎஸ்கே டீம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டை தெரிஞ்சுக்க நியூஸ்கிளிட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.